ஓகே கேஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ ஐம் ஹாப்பி டு அனௌன்ஸ் தட் என்னோட ஆல்பம் சாங் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அது ட்ராப் ஆகிடுச்சு. என்னோட ப்ரீவியஸ் ஆல்பம் சாங் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நவ் ஐ எம் ஹாப்பி டு சே தட் என்னோட ஆல்பம் சாங் திருப்பி நான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேற்று பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கஷனுக்கு சென்னை போயிருந்தேன், வால்சர் வாக்கம். ஸோ அந்த ஸ்டுடியோ பார்த்திங்கன்னா நியர் ஹாரிஸ் ஜெயராஜ். ஸோ ஹாரிஸ் ஜெயராஜோட வீடு கிட்ட தான் அந்த ஸ்டுடியோ இருக்குது. ஸோ இஸ் அ குட் கம்போசர், ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. ஐ எம் ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். ஸோ இந்த சாங் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் சாங் கிடையாது, அதை நான் ட்ராப் பண்ணிட்டேன். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சாங் அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஷிப் சாங். ஸோ சாங் நேம் கூட நான் டிசைட் பண்ணிட்டேன். சாங் நேம் பார்த்தீங்கன்னா கண்டுக்காம போரியடி என்ன. ஸோ த சாங் நேம். ஸோ டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரொம்ப ஒரு ஜாலியான சாங், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் சப்போர்ட். நீங்கள் எவ்வளோ எனக்கு மோட்டிவேஷன், எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னால் சாங்ஸ் பண்ண முடியும், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண முடியும். யா, ஸோ நேற்று ஆக்சுவலாக அங்கே ட்ராவல் பண்ணிவிட்டு அவர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுறது, ஒரு சின்ன ஸ்க்ராச் மாதிரி பாடியிருக்கேன், அதெல்லாம் ஒரு வீடியோ மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் அலாட். ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட் இஸ் ஸோ மச் வேல்யூபிள். அது பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருக்கட்டும், நெகட்டிவ் கமெண்ட்டாக இருக்கணும். Yeah, so without going further, let's get into the video, guys. ஓகே கேஸ், ஆக்சுவலாக இப்போ எங்கே போகிறோன்னா சென்னை போயின்னு இருக்கேன் நான். ஸோ அந்த ரூட்டில் இருக்கேன். ஸோ ஒரு 11 o'clock அங்கே ரீச் ஆகிற மாதிரி ஒரு பிளான் நான். மியூசிக் என்னோட ஆல்பம் சாங் ஒர்க் திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது ஃப்ரெண்ட்ஷிப் சாங் கிடையாது. ஸோ டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங், ஒரு ஜாலியான சாங். ஆல்ரெடி நான் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பண்ணின்னு இருந்தேன், அது ஏன் நான் ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏன் பிடிக்கல, பிகாஸ் நான் ஒர்க் நான் வர டைமில் அந்த மியூசிக் டைரக்டர் வேறு ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மாதம் தள்ளி போயிடுச்சு, அது ரொம்ப டிலே பிகாஸ் நான் பே பண்ணி பண்ணுறேன். ஸோ அதனால தான் டோட்டலாக இன்னொரு மியூசிக் டைரக்டர் அப்ரோச் பண்ண போகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போகிற அந்த சாங் டிஸ்கஷன் நல்லபடியாக முடியும்னு நம்புகிறேன். இனிமேல் நம்ம சேனலில் நிறைய சாங் அப்டேட்ஸ் வந்துன்னே இருக்கு, என்னோட நெக்ஸ்ட் ஆல்பம் சாங் அப்டேட். ஸோ சாங்கோட டைட்டில் நான் எனக்கு ஆக்சுவலாக டிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈவினிங் நைட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். யார் அந்த மியூசிக் டைரக்டர் அவர்கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி எடுத்துட்டு. ஸோ ஸ்டே டியூன். ராமர் டைலாக் சொல்லணுன்னா எல்லோரும் எனக்கு விஷ் பண்ணுங்க கைஸ். கரண்டா இப்ப எங்க இருக்கோம்னா பூந்தமல்லி பெங்களூர் ஹைவேல இருக்கோம். ஸோ பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பகுதி திருப்பிட லைட்டா பாத்தீங்கன்னா சவிதா காலேஜ்ல தெரியும். ஸோ பின்னாடி பாத்தீங்கன்னா சவிதா காலேஜ் தெரியும். ஸோ இந்த ரூட்ல தான் இருக்கும். இப்ப போயிட்டு லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து டேரெக்டாக வடபழனி இல்லை வல்சரவாக்கம் போகணும். அட்ரஸ் கரெக்டாக தெரியல எங்களுக்கு. மோஸ்ட் ப்ராப்ளி அங்கே 11:30 ரீச் ஆகிடும் நினைக்கிறேன். 11 or 11:30 பிகாஸ் 12 o'clock மியூசிக் பண்ணுறவர் கிளம்புறாரு வெளியே. ஸோ அதுக்குள்ளே ரீச் ஆகிட்டு அவர்கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி எடுக்க போகிறோம். ஸோ கைஸ், பூந்தமல்லி ஹைவே ரோட்டில் இருக்கோம். வண்டி நல்ல ஒரு வேலை ஒன்று பண்ணி விட்டுச்சு, பஞ்சர் ஆயிடுச்சு வண்டி. நல்ல வேலை ஆக்சுவலாக நடு ரோட்டில் ஓட்டின் வரும்போது பஞ்சர் ஆயிடுச்சு, சடனாக காற்று இறங்கிச்சு, பூந்து வாரி இருக்கோம். ஸோ தேங்க் காட் உயிரோடு இருக்கோம் இன்னும். ஸோ வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, ஒருத்தர் கால் பண்ணியிருக்கேன் வரேன்னு சொல்லியிருக்காரு பஞ்சர் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக பேக் டயர் ஆல்ரெடி பஞ்சர் ஆகி தான் இருந்தது, நிறைய ரெண்டு வாட்டி பஞ்சர் பண்ணியிருக்கேன், இப்போ வரைக்கும் திருப்பியும் பஞ்சர் ஆகிருக்கு. அங்கே நான் 11 o'clock ரீச் ஆகணும்னு பிளான் வச்சுருந்தேன். செம்ம வெயில், ஒரு பக்கம் பசிக்குது, பசி. ஸோ கைஸ், ஸ்டுடியோக்குள்ளே வந்தாச்சு. ஹாய் கைஸ், ஸ்டுடியோக்கு இப்போ தான் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீஸ் அ மியூசிக் கம்போசர். இந்த சேனலுக்கு ஒரு ஹாய் சொல்லியிருந்தேன். ஸோ வடை கிட்ட வட கிட்ட வட அப்படியே கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணி சொன்னாங்க. பட் யாரும் பிராக்டிக்கலா அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஏதோ பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி கூப்பிட்டாங்க நிறைய பேர். அதனால சரி, நம்ம கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ல நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம்னு. ஆக்சுவலா இப்போ எழுதிருக்கிற சாங் இன்னும் நேம் டிசைட் பண்ணல. கண்டுக்காம
கண்டுக்காம போறியடி என்ன சாங்கோட டைட்டில். இது ராப் இருக்கு, இதுல ராப் எப்படின்னா டோட்டல் 3.5 minutes சாங்னா 50-50 இருக்கும், 50 மெலடி போர்ஷன், 50 ராப் அந்த மாதிரி இருக்கும். தினந்தோறும் நல்லா இருக்குல்ல. சோ ஏதாவது நம்ம இருக்கு, இப்ப எனக்கு பப்ளிஷ் பண்றதுக்கு நான் இன்னொரு சேனல் போய் அப்ரோச் பண்ணணும்னு அவசியம் இல்ல. போய் சேனல்ல போட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நிறைய பேர். சாங்ல ஒரு 2-3 months கேட்டுட்டே இருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே, எப்ப பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நினைச்சப்பவே கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர்கிட்ட இறங்கிட்டு வந்துட்டேன். சோ நிறைய பேர் கலாய்ச்சாங்க, போய் வேலை பாருப்பா, வேலைக்கு போப்பா, இதெல்லாம் செட் ஆகாது. அதுக்கப்புறம் தான் சரி நமக்கு இருக்கிற டேலண்ட் எப்படி எக்ஸிபிட் பண்றதா யூடியூப்ன்றது ஸ்டார்ட் பண்ணேன். சோ பேசிக்கலா விஜய் ஃபேன் நானு. சோ எங்க விஜய் ஃபேனால சார் அந்த அப்டேட்ஸ் மூலமா ஸ்டார்ட் பண்ணிட்டு சைட் பை சைட் ஆல்பம் சாங் சரி பண்ண ரெஸ்பான்ஸ் நல்லா கிடைச்சது சேனல்ல. மாமா சப்போர்ட் தான் இப்போதைக்கு இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ரெண்டு பேரு எங்க மாமா சப்போர்ட். சோ இந்த சாங் நீ பண்ணுடா, என்ன பண்ண முடியும் நம்ம சைட்ல இருந்து பண்ணலாம். எனக்கு என்னன்னா ஒருத்தர் கிட்ட கனெக்ஷன் வச்சுக்கிட்ட ஒரு கம்போசர் கிட்ட ஃபர்தர் அவர்கிட்டே தான் பண்ணணும்னு எனக்கு ஆசை. பட் என்னன்னா ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு மாதிரி ப்ராப்ளம் வருது. கண்டுக்காம போறி ஏடி என்ன, நாம் பாட்டுக்கு ஓரமாத நின்ன, என் இதயத்தில் ஓட்ட போட்டு உன்ன பார்த்தது என் கொப்பங்கிட்ட சொன்ன, நடு ரோட்டுல நடந்து போற உன்ன ஒரு ஓரமா நடந்து போக சொன்ன, லவ் டார்ச்சர் பண்றன்னு சொல்லிட்டு உன்ன போட்டு கொடுத்தன் கொப்பங்கிட்ட என்ன. Hi guys, so actually ஸ்டூடியோல இருந்து வந்தாச்சு. ஸோ ஸ்டூடியோவில் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஒர்க்ன்றது இன்னும் ஸ்டார்ட் பண்ணது ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நீட் ஆல் யுவர் சப்போர்ட். ஸோ ஒரு சாங் பண்ணுறது இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஈஸியாக இருக்கும், பட் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் தெரியும். ஸோ இஸ் ஆக்சுவலி ட்ராவலிங் வித் மீ. ஸோ ஃப்ரெண்டோட தம்பி அவனும் நல்லா பாடுவான். ஆக்சுவலி இந்த சாங்கில் அவனோட வோக்கல் இருக்கும் லைட்டாக. ஓகே கே, ஸோ சில ஸ்பென்சரில் இருக்கேன். ஸோ வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ ஹோப்ஃபுல்லி வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீட்டுக்கு போகிறதுக்கு அப்புறம் வீடியோ பண்ண முடியுமான்னு தெரியல. சரி, இந்த கேப் வாங்குறது தான் இவ்வளோ தூரம் வந்தேன். இங்கேருந்து போட்டு எப்படியோ 2 hours ஆகிடும், 2-wheeler தான். இவனும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான், நானும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். யா, ஸோ ஐ ஹோப் என்னோடய ஆல்பம் சாங் உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் மோஸ்ட் எல்லோரும் பார்த்துருப்பீங்க வலி. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க, இன்னும் நிறைய ஷார்ட் ஃபிலிம் சேனலில் வரும். யா, சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன்.